எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏஞ்சலா பெனடிக்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்கோம். நீட்டை ஆல்ரெடி நிறைய வாட்டி எழுதியிருப்பீங்க. இன்னொரு வாட்டி நீட் எழுதலாமா வேணாமா இந்த டைலாமால் இருக்கீங்களா? ஒரு வாட்டி எழுதிட்டேன் மேம், செகண்ட் டைம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ரெண்டு வாட்டி எழுதிட்டேன், இன்னும் ஒரு வாட்டி கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ முழுக்க பிள்ளைங்களுக்கு ரீநீட் ஏன் பண்ணுறாங்க, ஆப்ஷன் ஒன்னான தமிழகத்தில் எம்பிபிஎஸ் வழிகள் என்னென்ன இருக்குது, இல்லை ஆப்ஷன் டூ வழி இருக்கா, வேறு ஏதாவது வழிகள் இருக்கா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அப்படிங்கிற விவரங்களை தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு மேபி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு ஸ்டூடெண்ட் எதனால திரும்ப திரும்ப ரீநீட் பண்ணுறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நீட் ரிப்பீட்டர்ஸ்க்குன்னு எதுக்கு மேடம் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ அப்படின்னா, 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் 2022 எழுதுகிறவங்க போன வருஷம் பாஸ் அவுட் பண்ணவங்க திருப்பி நீட் எழுதுகிறாங்க. ரிப்பீட்டர்ஸ் தான் 70% எழுதுகிறாங்க. அது உங்களுக்கே தெரியலையா? நீங்களும் ரிப்பீட்டர் தானே எழுதுறீங்கள. ஸோ அது மாதிரி 70% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி நீட் எழுதுறது தான் முடிவு பண்ணுறாங்க. 2020 ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், 2021 ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஏன் 2019 2018 ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சர்வே சொல்லுது. 70% உங்களுக்கான பிரத்யேகமான வீடியோ தான் இது. ஸோ மீதி இருக்கிற 30% தான் இந்த வருஷம் 2022 ஃப்ரெஷ்ஷாக 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க. ஸோ 70% இருக்கிறதுனால அவங்களுக்காக ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரீநீட் ஏன் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து 6 முக்கியமான புள்ளிகளை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். முதல் பாயிண்ட்டு, அவங்கக்கிட்ட மார்க்கும் கம்மி பணமும் கம்மி. அவங்கள்ட்ட மார்க் இல்லாத ஒரு கவலைக்காக என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம், மேபி நமக்கு மார்க் இருக்கும். முக்கியமாக பணப்பற்றாக்குறை, மெடிசனே படிக்கணும்னு ஆசை இருக்கும், டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது. ஸோ அதனால் சரி இன்னொரு வாட்டி போடுவோம் மார்க்குனாலையும் பணம் பற்றாக்குறையினாலையும் சூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அவங்களுக்கு வேறு வழி தெரியல. எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா இன்னொரு வழி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. மூன்றாவது பாயிண்ட்டு அன்னோன் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னோன் ஃபியர் அப்படின்னா தெரியாத விஷயத்தை குறித்த ஒரு பயம். கோவிட் பார்த்திங்கன்னா நமக்கு 2022 பிகினிங்கில் வந்தப்போ ஐயோயோ போச்சுரா அப்படின்ட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரல, வெளியில் இருக்க காற்றை சுவாசிக்கிறதுக்கே பயப்பட்டோம், நமக்கு அதனோட இம்பேக்டே புரியலை. அப்புறம் புரிய ஆரம்பிக்கும் போது இப்போயும் கோவிட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் இப்போது நமக்கு அதுக்கான தற்காப்பு என்ன அப்படின்னு தெரியும். அதே மாதிரி அது வந்ததுன்னா நம்ம என்னென்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் பயம் குறைஞ்சிருச்சு. ஏன் என்ன மேம் இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, யூஸ்வலாகவே எல்லாமே நமக்கு கொரோனா மாதிரி தாங்க, தெரியாத விஷயத்தில் நமக்கு அதிக பயம் இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து வேற வழிகளை பார்க்க மாட்டாங்க, நீட்டையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட்டு, கொஞ்சம் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்தா மேபி இன்னொரு 100 மார்க் வைக்கலாம்ல, இன்னொரு 200 மார்க் கூட எடுக்கலாம்ல அப்படின்னு கொஞ்சம் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் தாங்க. ஏன் நமக்கு எல்லாருக்குமே உண்டு. இப்போ போன வாட்டி நான் ஒரு 300 மார்க் எடுத்தேன், இந்த வாட்டி ஒரு 400 மார்க் எய்ம் பண்ணுறேன் மேம், எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்துடும்ல, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கூட புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்துக்காக திருப்பி நீட்டை ரிப்பீட் பண்ணுறாங்க. டாக்டர் ஆகணுங்கிறது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையின் குறிக்கோள். டாக்டரே ஆகணும், வேறு எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லை மேடம் அப்படின்றவங்க தான் திருப்பி நீட் ரிப்பீட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த பேர்னிங் டிசையர், அந்த ஃபயர், அவங்கள மற்ற கஷ்டங்கள், நீட்டை உட்காந்து உட்காந்து படிக்கிறது, ஏமாற்றம், தோல்வி எல்லாத்தையும் தாண்டி அவங்கள நிற்க வைக்குது. ஸோ அந்த ஃபயர் ஆஃப் பிகமிங் டாக்டர் இஸ் வாட் கீப்ஸ் தெம் கோயிங். இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயந்தான். நீட் கோச்சிங் சென்டர்னுடைய மார்க்கெட்டிங் என்ன மேடம் சொல்கிறீங்க? மார்க்கெட்டிங்கா? ஆமாங்க, நீட் கோச்சிங் சென்டர் உங்ககிட்ட பேசும்போதோ இல்லை நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணும்போதோ அவங்க சொன்ன விஷயங்கள் உங்களை வந்து தாக்கி நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி நீட் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. யூஸ்வலாகவேங்க நானும் ஒரு நீட் கோச்சிங் சென்டர் நடத்தியிருக்கேன். 2019 2020 2021 மூணு வருஷம் நடத்தினேன். அதுக்கப்புறம் எனக்கு நடத்த விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க நீட் கோச்சிங் சென்டர் அப்படின்னா, பெரும்பாலான நல்ல பாப்புலரான நீட் கோச்சிங் சென்டர்ஸ் முக்கியமாக செய்கிற விஷயம், அண்ட் தென் ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணணும்னு நினைக்கிற எல்லோரும் செய்கிற விஷயம் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் யூஸ்வலாக வந்து ஒரு பிரின்ஸிபலையோ யாரையோ மீட் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்டு அவங்களே சூஸ் பண்ணி எடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ நீட் கோச்சிங் சென்டர் இல்லை, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸ்ட்ரா காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதாக சொல்லிவிடுவாங்க. ஒரு 50 to 1 lakh வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதாக சொல்லிவிடுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்கூலினுடைய 10 best ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய இதில் வந்து அட்மிட் ஆவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை பேஸ் பண்ணி அவங்க மார்க் வந்து அவங்களுடைய சென்டர்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும்.
எப்பவுமே வருஷா வருஷம் ஸ்கோரர்ஸ் இருப்பாங்க, அதை வச்சு நம்மக்கிட்ட வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் பாருங்கள் இப்படி வந்தாங்க, இந்த அளவுக்கு மார்க் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒன்றுங்க. இன்னொன்று, கிளாஸ் நடக்கும் போதே நீட் கோச்சிங் சென்டர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்னு ஒன்று செட் பண்ணுவோம் நாங்கள். பிகினிங் ஸ்டேஜில் ஒரு 1 வீக் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக குவஷ்சன் பேப்பர் செட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க வந்து வீட்டுக்கு போய் மம்மி நான் இன்றைக்கி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து ஓகே ஓகே நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் போன வருஷமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா, நீங்கள் முதல்ல கிராஷ் கோர்ஸ் தான் போட்டிருப்பீங்க. அந்த கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர்லாம் வந்திருக்கும். ஒரே ஒரு ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதுனதுனால நமக்குலாம் ஒழுங்காக எழுத முடியல, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்பிக்கையை அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் நீட் கோச்சிங் சென்டரில் இன்னொரு தடவை ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டாச்சு இல்லைங்க, மேபி 2 வாட்டி கூட நீங்கள் எழுதுனவங்க பார்த்துட்டு இருப்பீங்க. திரும்பி திரும்பி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அதனால தான் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. சரி மேடம், இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, வேறு வழிகள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. எழுதிட்டீங்களே எக்ஸாம், இப்போ தமிழ்நாட்டில் என்ன வழின்னு முதல்ல பார்ப்போம். எக்ஸாம் எழுதுனதுக்கான வழிகள் என்ன, நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இருக்கா, வேறு வழிகள் இருக்கா டாக்டர் ஆகிறதுக்கு, அதை நம்ம பார்ப்போம். தமிழகத்தில் டாக்டர் ஆகிறதுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜ் இருக்குங்க அப்படின்னா 64 காலேஜஸ் மொத்தமாக இருக்குங்க. 40 கவர்மெண்ட் கல்லூரிகளும் 24 ப்ரைவேட் கல்லூரிகளும் இருக்குது. அதில் எத்தனை சீட் இருக்குது மொத்தம் நமக்கு இந்த 64 கல்லூரிகளில்? 10,725 மெடிக்கல் சீட்டு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு எத்தனை பேர் எழுதுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. மினிமமாக 1.5 லட்சம் பேர் வந்து நீட்டை எக்ஸாமை ஸ்கிப் பண்ணாமல் வந்து எழுதுறாங்க அப்படின்றது சர்வே. ஸோ 1.5 லட்சம் பேர் இந்த 10,725 சீட்டுக்காக நம்ம போராடுறோம். கிட்டத்தட்ட 5,175 சீட் வந்து கவர்மெண்ட் சீட், இன்னும் இருக்கக்கூடிய 5,550 சீட் வந்து ப்ரைவேட் சீட். அந்த 5,550 அப்படிங்கிறதுல பாதி வந்து 50% கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு கொடுத்துடணும். இதுதான் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவைலபிள் சீட்ஸ். ஸோ இந்த 10,725 பேருக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுக்கு எத்தனை பேர் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேலே அப்ளிகேஷன் நீட்டில் வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. இந்த 1.5 லட்சத்துக்கும் மேலே அப்ளை பண்ணப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 120,000 150,000 வரைக்கும் கண்டிப்பாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதுகிறாங்க. யாருக்கு இந்த 10,725 சீட் போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த 10,725 சீட்டுக்கும் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்க்கலாம். இதே நீங்கள் வந்து கவர்மெண்ட் கல்லூரியில் நல்ல மார்க் 550க்கு மேலே, அதாவது 650-550 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13,000 ரூபாய் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ கட்டினா போதுங்க. இதனால தாங்க பிள்ளைங்க மாங்கு மாங்குன்னு உழைக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை குறைக்கலாம்ல, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கவர்மெண்ட் சீட்டில் கிடச்சிட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். ஆனால் அது எத்தனை பேர் கிடைக்கும் யோசிப்பாருங்க. 575 பேருக்கு இந்த அவைலபிலிட்டி உண்டு. மார்க் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னேன், 550க்கு மேலே எய்ம் பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது, கவர்மெண்ட் வாயிலாகவே ப்ரைவேட் கல்லூரியில் நம்ம மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்கும். இது வந்து எப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு 50% முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 50% சீட்ஸ் வந்து எந்த ப்ரைவேட் கல்லூரியாக இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுத்துடணும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட்டில் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா 5 × 4 = 20. ஸோ 20 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வழியாகவே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் சீட் கிடைச்சா ஓகேவா, ப்ரைவேட் காலேஜ்லேயும் உங்களுக்கு ஒரு வேளை அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு, நீட் மார்க்கு குறைவு, சரி நான் பரவாயில்லைங்க டொனேஷன் பே பண்ணி ஏதாவது பண்ணிக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் போனால், டொனேஷன் ஒரு ஒரு கல்லூரியில் ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க. 20 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய், 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட போன வாட்டி எனக்கு தெரிஞ்சவங்க பே பண்ணி வாங்கியிருக்காங்க. சீக்கிரம் போனீங்கன்னா மேபி கம்மியான விலையில நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த 20 லட்சத்துலேருந்து 50 அல்லது 80 லட்சம் அப்படிங்கிறது தனிங்க டொனேஷன். வித்தவுட் தட் இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,50,000 ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட 15 லட்சம் வரைக்கும் போதுங்க. பட் கவர்மெண்ட் வந்து டொனேஷன் வாங்கக்கூடாது, ஃபீஸ் மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம போய் அந்த போன வருஷம் செக் பண்ணோம், கண்டிப்பாக டொனேஷன் இருந்ததுல. ஸோ சின்னதாகவாவது டொனேஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜாக மொத்தம் 62 லட்சம் ரூபாய் நீங்கள் ஃபீஸ் மட்டும் ரெடியாக வச்சுருக்கணும். இது இல்லாமல் 20 லட்சமோ 50 லட்சமோ என்ன டொனேஷனோ அதை நம்ம கட்டுற மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 80 லட்சத்துலேருந்து 1 கோடிக்குள்ளே ப்ரைவேட் கல்லூரியில் மார்க் குறைவாக இருந்தால் டாக்டர் ஆகிறதுக்கான வழி இருக்குது. ஒருவேளை நீங்கள் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 லட்சத்துலேருந்து ஃபீஸ் ஆரம்பித்து 30 லேக்ஸ்குள்ளே இருக்கும்.
அதே மாதிரி டொனேஷனும் எல்லாரை போல தான் சிமிலராக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ஆர்ஐ ஆக இருந்தால் 1 கோடிக்கும் மேற்பட்டு, 1 கோடியிலேருந்து 1.5 கோடி அல்லது 1.20 நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேசினது எல்லாமே வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதர் ஃபீஸஸ் இப்போ ப்ரைவேட் கல்லூரியில் யூஸ்வலாகவே அதர் ஃபீஸஸ் லேப் ஃபீஸஸ் அதுன்னு அப்பப்போ கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபுட்டு நம்ம கணக்கு போட்டுக்கணும். ஆவரேஜாக வந்து இந்த ஊரில் நம்ம தமிழகத்தில் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் வந்து ஹாஸ்டலுக்கும் ஃபுட்டுக்கும் செலவாகுது. அதர் ஃபீஸஸ் 1 வருஷத்தில் 1 லட்சம் ரூபாவது கலெக்ட் பண்ணிடுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் இன்னும் விவரமாக விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் மெடிசன் படிக்கணும் அப்படின்னா. சரி, யாராருக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, எவ்வளோ மார்க் எடுத்தால் என்ன சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு தமிழகத்தில் சீட்டு கிடைக்கணுன்னா நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கணும்னு பார்ப்போம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கவர்மெண்ட் கல்லூரி. அந்த கவர்மெண்ட் கல்லூரிக்கு நான் முதலே சொன்ன மாதிரி 5175 சீட்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 5175 சீட்டுக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் பாருங்கள். சார்ட் கட் ஆஃப் காட்டுறேன் நான், ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான். கொஞ்சம் அப்படியே மனசை தேத்திக்கோங்க பாருங்கள். நீங்கள் லாஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தால் கூட நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 மார்க் ஸ்கோரர்ஸ் யாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 மார்க் ஸ்கோரஸ் வந்து 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. மொத்தம் 720 மார்க்குக்கு 710 மார்க் எடுத்து ஜெயிச்சு காட்டியிருக்காங்க தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கீதாஞ்சலி அண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட் பிரவீன் 2 பேருமே ஒரே மார்க், 710 மார்க்கே எடுத்திருக்காங்க. இவங்க தான் டாப்பர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏங்க 720க்கு 710னா மேபி ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 வரிசையில் நம்மளுக்கு வந்துடுவாங்க போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 2 ஸ்டூடெண்ட்டும். அதுக்கு அடுத்து 705 மார்க்கில் அர்ச்சிதா அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து டாப் ஸ்கோரர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சரி, நமக்கு டாப் ஸ்கோரர்ஸ் ஓகே மேம், யாராருக்கெல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்களே காட்டுங்க அப்படின்னா சார்ட் பாருங்கள். நமக்கு யூஆர் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, அதாவது மேலே ஓசி அல்லது எஃப்சி கேட்டகரியில் வருவாங்க. இடபிள்யூஎஸ்னாலும் அப்படி தான். ஸோ டோட்டலாக என்ஆர்ஐயும் இந்த கேட்டகரிக்குள்ளேயே வந்துடுவாங்க. யூஆர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 13970 கிட்டத்தட்ட 14,000 ரேங்க்கு, எவ்வளவு பாருங்கள் மார்க்கு 612. அப்போ அந்த 14,000க்கு மேலே இருக்கிறவங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்துருப்பாங்கன்னா ரொம்ப ஹைங்க, எல்லாருமே 650க்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கிறதோ 10,000 சீட்டு தான், ஆல்ரெடி 14,000 வந்துடுச்சு இந்த ரேங்க்கு. சரி, ஃபுல்லாக ரேங்க்கை பார்ப்போம். இந்த ரேங்க்கில் இருந்தால் உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க, இல்லைனா கவுன்சிலிங் கூட மாட்டாங்க. ரவுண்ட் 1 கவுன்சிலிங் தமிழகத்தில் நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா 13970 மேலே தான் கவுன்சிலிங்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ரேங்க் பாருங்கள், 612 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் இடபிள்யூஎஸில் 15,662, அவங்க வந்து 608 மார்க் இருக்கணும். ஓபிசி 14,930, 15,000 கிட்டத்தட்ட மேலே தான் ஓபிசிக்கு 610 மார்க்குக்கு அவைலபிலிட்டி கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 78,720 ரேங்க்குக்கு மேலே இருக்கவங்க, அவங்களோட மார்க் பாருங்கள், 507 மார்க்குக்கு மேலே இருக்கவங்கள தான் ரேங்கிங்கே கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி 182,589க்கு மேலே தான் ரேங்கிங் உள்ளவங்கள கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரவுண்டு 1 வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு, நீங்கள் ஒரு வேளை எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 480க்கு மேலே இருந்தால் தான் உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங்கில் யாருக்கு கிடைக்குங்கிறது இன்னொன்று இருக்குது. சரி, ஆவரேஜாக ஒரு மார்க் சொல்லுங்கள் மேடம், எஸ்டிக்கே எவ்வளோ மேடம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமமாக 520க்கு மேலே இருக்கணும் எஸ்டியாக இருந்தீங்கன்னா, அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமமாக 530க்கு மேலே மார்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஓபிசி கேட்டகரி இதில் வந்து 610 நான் காட்டியிருக்கேன், பட் ஆக்சுவலி ஓபிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 650க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோ, ஓபிசினா பிசி எம்பிசி ஓபிசி எல்லாருமே ஓபிசிக்குள்ளே வந்துருவாங்க. நீங்கள் 650க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரவுண்ட் 1 கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது இடபிள்யூஎஸ் அல்லது யூஆர் ஓசி எஃப்சி கேட்டகரி என்ஆர்ஐ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மினிமமாக 670க்கு மேலே மார்க் இருந்தால் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதாங்க என்னுடைய சார்ட். ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டு ஒரு தொகையாக மார்க் பார்த்தா மினிமமாகவே நீங்கள் 550 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் எஸ்சி எஸ்டிஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஓபிசிக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்கள்
650 மேலே தான் கிடைக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இந்த மார்க் உங்களுக்கு வரும்னா நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே 2021. இப்போ 2022 இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு டஃப் கொடுப்பாங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இப்போது செகண்ட் ஆப்ஷன்னா என்ன மேம், அதை சொல்லுங்கள். எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றிட்டீங்க. சரி, என்ன வழி இருக்குன்னா சொல்லுங்கள் அப்படின்னா பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து இரண்டாவது ஆப்ஷன் பின்னு சொன்னீங்களே மேம், அது என்ன அப்படின்னா வெளிநாடுகள் தாங்க. ஸோ இந்த வெளிநாடுகள் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமான அம்சங்கள் வெளிநாட்டில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக வச்சு எம்பிபிஎஸ் படிக்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க, ஒரு இயர் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் ஆல்ரெடி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ரெண்டாவது வாட்டி கூட ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு வருஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா போன வருஷம் பாருங்கள் ரேங்கிங் லிஸ்ட்டே 600 வரைக்கும் ரேங்க் எடுத்தவங்களே 15,000 வந்துடுறாங்க. நமக்கு எத்தனை சீட் அவைலபிளாக இருக்குன்னு நான் சொன்னேன், 10,725 சீட்டு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 600 மார்க்குக்கு மேலே உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தைரியமாக இருக்க முடியும். இல்லாட்டி திருப்பி ரிப்பீட் பண்ணி. ஏன்னா நீட்டில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னாங்க, மைனஸ் மார்க்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம அதை நம்ம யோசிக்கணும். போன வாட்டி நல்லா ஸ்கோர் பண்ணவங்க இந்த வாட்டி கம்மியாகி கிட்டத்தட்ட ஃபெயில் ஆனவங்க கூட இருக்காங்க. போன வாட்டி 450 மார்க் ஒருத்தர் எடுத்திருந்தார் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. அவர் இன்னொரு வாட்டி ரிப்பீட் போட்டார். ரிப்பீட் போட்டதும் என்ன ஆச்சு அப்படின்னா பாஸே ஆகலை. நல்ல வேலையாக வெளிநாடுகளுக்கு படிக்கணுன்னா நமக்கு வந்து நீட் வந்து 3 வேலிடிட்டி இருக்குது. ஸோ அதனால் அவங்க போக வாய்ப்பு கிடச்சிது. அதனால் நீங்கள் வந்து 1 வேஸ்ட் பண்ணாதீங்க. மேபி நம்ம எதிர்பார்க்கறதோட கூட சில டைம் மார்க் கம்மியாகிடும், சில நேரங்களில் நமக்கு நல்ல மார்க்கும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டீங்க, கீப் இட் இன் மைண்டாக. இன்னொன்று, நம்ம வந்து வழி தவறி போயிடுவோம், டிவியேட் ஆகிடுவோம். நம்மளுடைய குறிக்கோள்லேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு டிவியேஷன் வந்துடும். யூஸ்வலாகவேங்க 1 ஃபுல்லாக பிள்ளைங்க வீட்லேயே உட்காந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இன்னும் கஷ்டம் மோட்டிவேட்டடாக இருக்கிறது. இப்போ ஒருவேளை நீட் கோச்சிங் சென்டர் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். இன்னொன்று டிமோட்டிவேஷனும் வரும். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டான்னா அவனை கம்பேர் பண்ணி பேசியே நம்மளை டிவியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எம்பிபிஎஸ்ல தடத்துலேருந்து தடம் புரண்டு வேறு வழிகளுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் இன்னும் ரிப்பீட் பண்ணாமல் தயவுசெய்து அந்த ஒரு யோசனையை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வெளிநாடுகளில் நம்ம படிக்கிறதுனால 5 நம்ம ஃபீஸை சேவ் பண்ணுவோம். இங்கே நீங்கள் 1 கொடுக்குறதே அங்கே 20 டாக்டர் ஆகிடலாம். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம்குள்ளே நிறைய கல்லூரிகள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு காஸ்ட் கம்மியான வழியில் நல்ல கல்லூரிகளை படிக்க வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்திய மருத்துவ கழகம் நம்ம ஒரு வாட்டி நீட் பாஸ் பண்ணால் அது வந்து 3 வேலிட் இருக்கிறதாக நமக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஓகே கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு, நான் சொன்ன மாதிரி ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் மார்க் குறைஞ்சி எலிஜிபிலிட்டி கூட இல்லை அப்படின்னா நீங்கள் போன வருஷம் நீட் பாஸ் பண்ணதை வச்சு இந்த வருஷம் அட்மிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு முக்கியமான அம்சம் நமக்கு செகண்ட் சாய்ஸ் வெளிநாடு வைக்கிறதுல ஒரு முக்கியமான அம்சம். இதுதாங்க எனக்கு நிறைய பேர்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து லைஃப்லேயும் கான்ஃபிடென்ஸ் போயிடும், அவங்களுக்கு லைஃப்பில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஏன்னா நீட் ரிப்பீட் பண்ணுறதுக்காக எவ்வளோ மன உளைச்சல் தெரியுங்களா, உங்களுக்கே தெரியாது. ஒன்றும் இல்லை, எனக்கும் வீட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ எக்ஸாமுக்காக. அது எக்ஸாம் 9th, 10th, 11th, 12th 4 கஷ்டப்பட்டது இல்லாமல் இன்னொரு வருஷம் நீட்டுன்னு போட்டு அவனை போட்டு திணிச்சு அவனை பிழிஞ்சு நம்ம ஒரு வழி பண்ணுறோம். இன்னொரு வருஷமும் போட்டால் அவன் என்ன ஆவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ வாழ்க்கையிலே அவங்களுக்கு எப்பவுமே நம்ம என்னடா ஒரு இவ்வளோ ட்ரை பண்ணி தோத்துட்டோம், இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் அது வந்து வந்துடும், லைஃப்பில் வந்துடும். இருதயத்தில் பதிஞ்சிருச்சு தான் நம்ம அவங்கள கொண்டு போக முடியாது. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போதே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போதே அடுத்த சாய்ஸ் எடுத்துருங்க. இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறதுனால நல்ல கல்லூரிகள் நல்ல கண்ட்ரியாக சூஸ் பண்ணி நீங்கள் படிக்க போகலாம். அடுத்தது ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும், ஒரு பெரிய பாஸ் இன் லைஃப். டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளில வரலாம், ப்ரெஷர்லேருந்து வெளியில் வரலாம். ஏன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மேம் எனக்கு தான் தெரியும் என் கஷ்டம், நான் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கேன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டிப்ரெஷன் இன்னொரு வாட்டி என்னடா அப்படிங்கிற அந்த ஒரு கவலை போச்சுடா, நம்ம வேறு ஏதோ கோர்ஸ் எடுப்போம், பிஎஸ்சி நர்சிங்கு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஏங்க மெடிசன் எங்கே இருக்குது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எங்கெங்க இருக்குது, இல்லை அக்ரி. அதுதான் எனக்கு ஷாக்காக இருக்கும், அக்ரிலாம் எப்படி மெடிசன்னு இருக்கிற பையன் அக்ரி எப்படிங்க போக முடியும்? ஸோ அதனால் தயவுசெய்து லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட்டு போக வச்சிடாதீங்க. மெடிசன் தான் அவங்க இருதயத்தில் இருக்குன்னா இந்த டிப்ரெஷனை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து
படிக்க தாராளமாக நிம்மதியாக ஜாலியாக அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வெளிநாடுகளில் நீங்கள் படிக்கிறதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, நீங்கள் உங்கள் காலேஜை சூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிற காலேஜெலாம் நமக்கு கிடைக்காது. மேபி நீங்கள் ஹை ரேங்க் ஹோல்டர்னால் உங்களுக்கு சாய்ஸஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மாதிரி நம்ம ஒரு மாடரேட்டர் ரேஞ்சில் தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சாய்ஸ் கிடைக்காது. ஆனால் வெளிநாடு படிக்கும் போது நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு நல்ல கண்ட்ரி, ஒரு நல்ல காலேஜுன்னு சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாங்க முக்கியமான அம்சம். நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வெளிநாடாக வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டென்ஷனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரியும் தான், ரெண்டும் நடுவில் தான் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எனிவே, எக்ஸாம் எழுதியாச்சு. இதுக்கப்புறமும் நம்ம வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இனிமேலும் வருஷத்தை வீணாக்காதீங்க. நேரம் பொன் போன்றது அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. ஓகே, ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், இல்லை ரெண்டு வாட்டி கூட ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது நம்மளே நமக்கு வந்து இன்னும் லிமிட் பண்ணிக்கிறோம், நம்மளை லிமிட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இனியும் தாமதப்படுத்தாதீங்க, முடிவெடுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் மேம் உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசணும், ஆல்ரெடி உங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நமக்கு எங்கெங்கே ஆஃபீஸஸ் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். அதே போல் யார்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஜூமில் நம்ம ஜூமில் நாங்கள் வந்து 10 to 6 வந்து எங்கள் கவுன்சிலர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. 1-to-1 செஷன் நீங்கள் அவங்களோட பார்த்து பேசி உங்கள் ஃபேமிலியோடு வரணும். முக்கியமாக தனித்தனியாக வராதிங்க, முடிஞ்ச வரல ஃபேமிலியாக வந்து வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் வரலாமே. ஸோ 10 to 6 அல்லது 10 to 7 வரைக்கும் நாங்கள் அவைலபிளாக இருப்போம். நீங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. உங்கள் ஃபேமிலியோட பர்சனலாக எங்கள் கவுன்சிலர்ஸ் பேசுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எங்கள் கவுன்சிலர்ஸோட பேசலாம். நிறைய ஃபேக் கம்பெனிஸ் இருக்காங்க, அதில் நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். ஏன்னா நிறைய கன்சல்டன்சிஸ் வந்து போன வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆல்ரெடி வந்து எங்களுடைய கம்பெனி அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஏமாத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவுசெய்து எங்களோட ஒரிஜினல் நிஷன் அப்படிங்கிற கம்பெனி தானா, எங்களுடைய லோகோ நான் திருப்பும் மென்ஷன் பண்ணுறேன், இந்த லோகோ தானா. எங்களுடைய கவுன்சிலர்ஸ் எப்பவுமே யூஸ்வலாக நான் எல்லா வெபினார்லேயும் ஃபைனலாக அவங்களோட நம்பர் தருவேன். ஸோ அதுதானா அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேக் கம்பெனிஸ் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. கம்பெனிஸ் மினிமமாக ஒரு 10 வருஷமாவது நடத்திருக்காங்க அப்படின்னா தான் நீங்கள் அவங்கள நம்பி உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையை தர முடியும். ஸோ அதை நீங்கள் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய முக்கியமான அட்வைஸ். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் உங்களுக்கு, இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூமில் நீங்கள் பேசுகிறதுக்கு 1-to-1 செஷனுக்கான லிங்க்கும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு தேவையான கூகுள் லிங்க், அதாவது ஜிபே லிங்க்கும் கீழே இருக்குது, நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு, முடிவெடுக்க வேண்டிய நேரம். இனிமே நம்ம வந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்களோட வாழ்க்கை வெளிநாடுகள்லேயோ இல்லாத ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ்லேயே ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. சீக்கிரமாக முடிவெடுங்க. இன்னும் வெளிநாடுகளை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே நான் யூடியூப் லிங்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் இன்னும் வெளிநாடுகளில் என்னென்ன கல்லூரிகள் இருக்குது, என்னென்ன செலவு, என்னென்ன தேவை எல்லாத்தையும் நாங்கள் வந்து விவரமாக சொல்லியிருக்கோம், அதை போய் பாருங்கள். உங்கள் கிட்டே இன்றைக்கி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். Thank you so much for watching. God bless you all. என்னுடைய மனமார்ந்த நிஷனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃப்யூச்சருக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். See you soon. Thank you so much.